வணங்க. பண்ணின் பெருமை என்ற தலைப்பில் வணங்க. நாங்கள் கேட்டு ஏற்கனவே மகிழ்ந்த சங்கீத கலாநிதி மூ நவரத்னம் அவர்களை மறுபடியும் வேடை கலைக்கிறோம். ஷண்முக தெய்வமணி உள்முக சைவமணி தன்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக 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 தெய்வமணியே. இந்த சபா மண்டபத்திலே அருள்மணியாக வீற்று நம் எல்லாம் இந்த மூன்று நாட்களும் தன்னுடைய திருக்கடை நோக்கத்தால் கருணை சாற்றி கொண்டிருக்கின்ற நமது கண்மணியிலும் நன்மணியாக விளங்குகின்ற இரண்டு மணிகளை இங்கே பார்க்கின்றோம். ஒன்று ஈழத்தில் இருந்து வந்த மணி, மற்றது தமிழகத்தில் இருந்து வந்த மணி. தமிழகத்தின் 27 மிகப்பெரிய பாடல் பெற்ற புள்ளிருக்கு வேலூர், திருக்கடவுர் போன்ற மிகப்பெரிய பாடல் பெற்ற தலங்களுடைய அதிபதிகளாக விளங்குகின்ற தருமை சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியுடைய வழியிலே அவருக்கு அடுத்தவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இப்பொழுது 100 வயசை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசாட்சி, சமய அரசாட்சி புரிகின்ற தருமை ஆதியினுடைய குரு முதல்வர், அவர் சாதாரணமானவர் அல்ல, உங்களுக்கு பார்வைக்கு சிறியவராக குழந்தை போல் காட்சிகளுக்கெல்லாம் அவர் மிக மிக பெரிய பொறுப்புகள் மத்தியிலே இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். குழந்தை போன்றிருக்கின்றார்கள், பார்வைக்கு எளியராக இருக்கின்றார்கள். ஒரு கோயிலுக்கு கூட நீங்கள் சாதாரணமாக உட்பிரவேசிக்க முடியாது, அப்பேற்பட்ட 27 தேவஸ்தானங்களுக்கு அதிபதி. தருமை என்றால் கண்ணீர் சொட்டும். குறிஞார் சம்பந்தருடைய ஆதி இனம் அங்கே இருக்கும். அதனுடைய கிளையாக இருக்கின்ற நம்முடைய ஈழ நாட்டிலே இருக்கின்ற ஒரே ஒரு ஆதீனம் நல்லை ஞான சம்பந்தர் ஆதீனம். அங்கே இருந்து தவம் நோற்று இந்த உலகம் வாழ வேண்டும், சைவம் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், நாவலுடைய தமிழ் நரிகளெல்லாம் ஓங்க வேண்டும் என்பதை தினமும் நோற்று நல்லை பெருமானை முப்போதும் வணங்கி காலையிலே 4 மணிக்கு எழும்பி அங்கே இருக்கின்ற அடியார்களை எல்லாம் சேர்த்து அந்த கடுங்குளியிலே இன்று வரை பஜனை இயற்றி அங்கே சிவபூஜை செய்து அங்கே முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அருளுரை வழங்கி அங்கே அன்னதானம் என்று சொல்லப்படுகின்ற தானங்களை நிதமும் கொடுத்து மிகப்பெரிய பணியை யாரிடமிருந்து எந்த ஒரு பைசாவும் வாங்காமல் ஏதோ கொடுப்பதை வைத்து இவ்வளவு போரின் மத்தியிலே 30 ஆண்டுகள் மிக கொடிய போர், நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் உயிரோடு இருப்போமோ என்பது கூட இறைவனுக்குத்தான் தெரியும். அந்த இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஆதீனம் இருக்கின்ற இடம் சர்வசாதாரணமாக ஒரு செல்வீச்சோடையும் அப்படியே தரமட்டமாகக்கூடிய இடம், ஆனால் முருகப்பெருமாளுடைய தலத்தோடு இருந்ததுனால அந்த இடம் மாத்திரம்தான் யாழ்ப்பாணத்தில் காப்பாற்றப்பட்ட அது ஒரு பெரிய வரலாறு, அது இப்போ தேவையில்லை நமக்கு. அங்கே இருந்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் குருமணி வந்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு மணிகள் வலமும் இடமும் இருக்க அர்ஜுன் மணி, நர்மையான பெயர் பாருங்கள். மகாபாரதத்தை வழி நடத்தியவன் அர்ஜுனன், அவனுக்கு வெற்றி தந்தது பாசுபதம். வாய்த்தது நம்தமக்கு ஈதோர் பிறவி மதித்தடுமின் பாட்டற்கு பாசுபதம் என்றவன். இந்த பாசுபதம் தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தது.
ஒரு நாள் கூட அந்த அம்பை அந்த அர்ச்சனை எடுத்து தொட்டு மேலே எடுத்தது கிடையாது. அந்த அம்பை அப்படியே வைத்து கொண்டு தன்னுடைய காண்டி பம்பில்லில் இருந்து அம்புகளை தொடுத்து கொண்டிருந்தான். மகாபாரதத்திலே மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவன் சிவபெருமான். அர்ச்சுனனுக்கு பாசுபதத்தை கொடுத்தவன் சிவபெருமான். அந்த அர்ஜுன் மணி இங்கே இணைப்பாளராக இருக்கின்றார்கள். அக்கம் பக்கத்திலே ரெண்டு மணி, ஒன்று ஈழமணி மற்றது பாலமணி. இவற்றையெல்லாம் தாங்கி நான் பார்க்கின்றனவெல்லாம் ஓடோடி நிற்கின்றவர் சபாநாயகம், சபாநாயகர். இவர்கள் மற்றவர்களை பேர் தெரியாது, குறை நினைக்க வேண்டாம். உங்களுடைய பெருமுயற்சிகள் எல்லாம் இன்று உலகம் தழுவிய ஒரு சைவ மகா நாடாக நாங்களெல்லாம் வியப்பு உருகின்ற அளவிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், கல்வியாளர்கள், குறிப்பாக இந்த கோவிலோடு தொடர்புடையவர்கள் எல்லாரும் இந்த மகா நாட்டிலே பங்கு பற்றி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு, இலங்கை, மொரிசியஸ், இப்போ எனக்கு கேள்விப்பட்டேன், மலேசியா போன்ற நாடுகளிலே இருந்தெல்லாம் அறிஞர் பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நான் அதை முதலிலே பாராட்டுவதன் காரணம் என்னென்னு கேட்டால், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் நேரடியாக பார்த்த பின்புதான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கஷ்டத்தின் மத்தியிலே இவ்வளவு ஒரு மகாநாட்டை மிகச்சிறப்புறமாக ஆலமரம் போன்று இந்த மகாநாடினுடைய செயற்பாடுகள் ஒரு ஆலம் விழுது போன்று நாலா பக்கத்திலும் சுவரி. நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த செமினார் ஹோல்களில் அங்கங்கே அறிஞர்களுடைய அந்த ஆய்வு மலைகள் கொட்டி கொண்டிருந்தது. அங்கங்கே சென்றவர்களுக்கு அது கிடைத்திருக்கும், இன்றும் அது கிடைக்கும் என்று கூறி அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் இங்கே குருமுகூர்த்தங்களாக எழுந்தருளியிருக்கின்ற இவருடைய அந்த கருணை பாலிப்பும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்மை சிவகாமி உடனாய நடராஜ பெருமானுடைய பொன்னாள் திருவடிகளின் மனமொழி மெய்களாலே நினைந்து பண்ணும் பதமேழும் பல ஓசைத்தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் உருதாளத்து ஒலிபலவும் மண்ணும் புனலும் உயிரும் வருகாற்றும் சுடன் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழி முழலையே. ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக படனுடைய பெருமையை பற்றி சொல்லிவிட்டார். நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. பண்ணும் பதங்கையும் பலகோசை தமிழவையும் உள்நின்றதோர் சுவையும், பல்லுக்குள்ளே நிற்கிற சுவை தான் நம்முடைய உயிரை இழுப்பது, அது சித்தத்துள் தித்திப்பது. நாம் குடிக்கிற தேனெல்லாம் நாக்கில் இனிக்கும், ஆனால் பண்ணினுடைய இசை செவிவழி புகுந்து சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அறிவாளர் உள்ளத்துள் ஆனந்த கனி. அதனாலே திருவாசகம் தேனினும் விரியது. பண் இவ்வாறான அந்த ஒரு பெரிய ஒரு விடயங்களை எல்லாம் இந்த மகாநாட்டிலே எடுத்து பார்ப்பதற்கும் அவற்றை பற்றி சிந்திப்பதற்கும் இந்த சிட்னி வளாகத்திலே வாழ்கின்ற அன்பர்கள் அவற்றை கண்டு கழிப்பதற்குமான இந்த மகாநாடு. உண்மையிலே இது சிட்னிக்குரிய மகாநாடு அல்ல, உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை அறிஞர்களுக்கு. நேற்று ஒரு அறிஞர் திருவாதிரையை பற்றி அவர் பேசப்போகின்றார் என்றது எனக்கு தெரியாது. எனக்கு இறைவனிடமிருந்து ஒரு உத்தரவு கிடைத்தது, ஆறார் வந்தார் ஒரு கனி சொல்லிட்டு போப்பான்னு. ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள். எம்பெருமானுக்கு மிக உயர்ந்த நாள் அத்தன் ஆறூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் புனிதான் தீர் வென்று பிறங்கி கிடப்பாரம் மணியே பொன்னே மைந்தாழா என்பார்க்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். நேற்று சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தை பற்றி மிகச்சிறப்பாக அழகாக சொன்னார். அந்த திருவாதிரை பதிகம் அப்பேற்பட்டு அந்த திருவாதிரைக்கு ஆர்வந்தார்
நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் 8000 கோடி தேவர்களுடைய அதிபதி இரவன் இந்திரன் 33 கோடி தேவ 8000 கோடி தேவர்களுக்கும் 33 கோடி தேவ அதிபலிக்கும் அதிபதிகளுக்கும் தலைவனானவன் இந்திரன் இந்திரன் கூட வந்திருக்கின்றான் தவன நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்து நிறைந்து பாராட்டொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதும். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு இறைவன் பாட சொல்லி நமக்கு உத்தரவு கிடைத்தது, பாடினேன். அடுத்தபடியாக அந்த ஐயா திருவாதிரையை பற்றி பேச, அவர் என்ன பேச போகிறார் அவர் எனக்கு முன்னப்படே தெரியாது, யாருன்னே தெரியாது. நீங்கள் கேட்டிருப்பீங்க நேற்று அந்த 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 நிகழ்ச்சியை பார்க்காம விட்டவர்கள், கேட்காமல் விட்டவர்கள், நினைக்காம விட்டவர்கள் எல்லாம் அது இல்லாமல் போயிட்டு. இறைவன் அப்படித்தான் எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து டக்குன்னு அருள் செய்வான். அவியாத குணாரூபணி அம்பாளுக்கு ஒரு பேர், நாம் நினைக்காம பிற்பக்கத்தால் கொண்டு வந்து அள்ளி தருவாள், முற்பக்கத்தால் வரமாட்டான். எங்கே வாராரா வாரா வருவாரூ, நாம் முன்னுக்கு பார்த்தேன்னு இருக்க கிரமே பின்னால் கொண்டு வந்து கையை நட்டி தந்துட்டு போகிறார். அதே மாதிரி தான் இந்த மகாநாட்டில் எங்கேயோ இருந்து எப்படியோ சில பல விடயங்கள் அந்தந்த அறிஞர்கள் ஊடாக அந்தந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஊடாக கிடைக்கும், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன், சும்மா விளையாட்டாக இருக்காது இது. என்ன இது பெரிய விஷயம். மயில் வாகனத்தில் யாரும் வந்திருக்கிறார்கள், சுவாமி மயில் வாகனத்தில் வந்திருக்கிறார், மற்ற சுவாமி மயில் வாகனத்தை முருகன் கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரையும் வழி இடங்களில் இருந்து என்று கோரி இந்த பண்ணினுடைய நுண்மையை பற்றி சொல்வதற்கு முன்னாலே தென்னாருடைய சிவனை எந்நாட்டவர்க்கும் இறைவனாக ஆற்றுப்படுத்துவது நம்முடைய திருமுறைகள் 12. இந்த 12 திருமுறையிலே இருக்கக்கூடிய 11,000 மேலான பாடல்களிலே சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவரும் அருளிய அந்த பதிகங்கள் எல்லாம் பண்ணோடு அருளப்பெற்றவர். காயின் நகர் சிவபாத இதயர் தந்த கவிஞர் கோன் அழுது உமையால் கருதி ஒட்ட ஏழிசையின் அமுது உண்டு தாளம் வாங்கி இலங்கிய நித்திலச் சிவிகை இசையேறி வாயும் முயலக நகற்றி பந்தரைந்து வளர்க்கி பெற்று அரவின்படம் மறுகத்தீத்து உயிரி நகர் காசு எய்தி மறைக்கதவும் பிடித்து மீனவன் மேனியின் வப்பு விடுவித்தார். ஆறடியிட்ட ஏடு அவை முன்னேற்றி ஆற்றில் இடும் ஏடு எதிர்போய் அணையேற்றி ஓரமணர் ஒழியாமல் கழிவில் ஏற்றி ஓடுதிருப்பதிகத்தால் ஓடமேற்றி காருதவுமடி புத்தர் தலையில் ஏற்றி காயாத பனையில் முதுகனிகள் ஏற்றி ஈரமிலா அங்கம் உயிரைதை ஏற்றி இலங்கு பெரும் மனத்தனை எய்தினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன நடந்தது? அம்பாள் தன்னுடைய ஞானப்பாலை அங்கே ஊட்டுகின்றார். அந்த ஞானப்பால் எல்லாம் ஆங்கிலமாக வந்ததா, வடமொழியாக வந்ததா, ஸ்பானிஷ் மொழியில் வந்ததா? இல்லையே. தொடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவற்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பொம்மான் இவன் அன்றே என்று அந்த தன்னுடைய திருவாய் திறந்து இந்த பாடலே ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். அங்கேயே தாளம் பிறந்தது, அங்கேயே இசை பிறந்தது. எனவே எங்களுடைய மதிப்பார்ந்த முதிவு முனைவராக இருக்கின்ற பேராசிரியர் ஞானா குலேந்திரன் அவர்கள் அந்த தமிழ் பண்களின் தாயாக, உண்மையில் தாயில் இருந்தால் எல்லாம் தோன்ற வேண்டும், காரைக்கால் அம்மையாரை கண்டார்கள். தமிழ் சந்தன்களின் தந்தையாக நான் ஞானசம்பந்த பெருமானை 12 திருமுறைகளுடைய இசை நுட்பங்கள் ஊடாக கண்டேன். அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், நீங்கள் அவர்களை நன்கு பயன்படுத்த வேண்டும். அறிஞர்கள் பேசாமல் இருப்பார்கள், தேன் கூட்டுக்குள்ள இருக்கும், நாம் தான் எடுக்கணும், நாம் தான் வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து நாம் தான் நாக்கில்
சுவைக்கு குடிக்க வேணும். தேன் பூச்சி கொண்டு வந்து தராது. எனவே பண்ணில் ஓசை பயத்தினில் இன்சுவை என்பது அப்பர் குறுந்தகை. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பண்ணும் பதமொழியும் பல ஓசை தமிழ் அவையும் உண்ணதோ சுவையும் நான் முன்பு சொன்னேன். இவ்வாறு பண்களை பற்றி மிக அருமையாக இந்த மூவரும் பாடிய பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமான பாடல்கள். தமிழிலே இருக்கின்றது. தமிழிலே இருக்கக்கூடிய இசை பிரபந்தங்களிலே காலத்தால் மூத்தவை கருமுதியங்களாக விளங்குபவை இந்த திருமுறை பண்கள். இந்த திருமுறைகளின் திருமுறை பண்களும் இன்று அவற்றுக்கு ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் கடந்த கால வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவற்றை பற்றி நான் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னதாக சுவாமிகளுக்கு கூட ஒரு அவசர தந்தி ஒன்றை பயிற்சி மூலம் அனுப்பியிருந்தேன். அது கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இவற்றையெல்லாம் கற்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று இல்லையே, இவற்றையெல்லாம் போற்றக்கூடிய சமுதாயம் இல்லையே. நாம் பாடுகின்ற பாடல்களை தெரிந்து உணர்ந்து சொற்பத பொருள் இருள் அறுத்து பாடுகின்ற ஒரு மரபு நம்முடைய தமிழ் மக்களிடம் இருந்து அடியோடு மறைந்து விடுகின்ற ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான அபாயமான ஒரு நிலை இருக்கின்றதே என்று அந்த மனம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, கடந்த ஆண்டு மலேசியாவிலே அகில உலக திருமுறை மகாநாடு இதிலும் இதைத்தான் முன்வைத்தோம். இந்த ஆண்டு தெய்வ செயலாக முருகப்பெருமானுடைய அருளாலே இங்கே இந்த சைவ மகாநாடு இந்த மூன்று ஞானிகளும் இணைந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இளவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களையெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய ஒரு மகாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய பார்வை. நாங்கள் வந்து பேசுவதல்ல முக்கியம், அவளுடைய சிந்தனை. அதுதான் சொன்னார், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி கண்ணனை நின்றிருப்பாத நின்றிருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அமலக்கே ஆக்கி வாக்கு 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 நின் திருவாத்தை காக்கி ஐம்புலங்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சயமால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணையம் எனி தனித்துடனே இரண்டு விழி தனியனைக்கு நல்லதுமில்லை தீயதுமில்லாமல் இந்த உலகத்திலே இருந்து நடுத்தறிவில் ரெண்டு கால் தோணியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமியை நீ ஆட்டுக்கொண்டு இருக்கிறாய். இதுதான் பண்ணினுடைய அந்த பெரிய பெருமை. நாம் பேசாமல் இருக்க அது இறைவன்கிட்ட நம்ம இழுத்து செல்லும். எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த உடம்பு ரெண்டு வகையான விடயங்களை கொண்டு இயங்குகின்றது. ரெண்டு யாழ், ஒன்று சரீரையாள், அடுத்தது சாரீரையாள். இந்த சரீரையாள் சாரீரையாளை தாங்கி மூலாதாரம் மேலாதாரம் முந்தி இருதயம் கண்டம் உச்சி என்கின்ற இன்று ஆறு ஆதாரங்களூடாக, அதுதான் ஆறுமுக பெருமான், ஆறு ஆதாரங்களூடாக இந்த மூலாதாரத்திலே இருந்து எழுகின்ற அந்த நாதம் மேலெழுந்து இறைவனை பாடுகின்ற ஒரு சக்தியை நமக்கு தந்திருக்கின்றது. அது எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் வரி உருட்டு தாக்கு நெஞ்சுமிடர் நாக்கு மூக்கு அண்ணாக்கு உதடு பல் தலைவா இந்த ஐந்து கிரிகளாலும் ஐந்து தானங்களாலும் இது இடம்பெறுகின்றது. எப்படி நாதம் வெளியே பெறுகின்றது, இதுதான் அந்த பண்ணினுடைய நுண்மை. ஞானசம்பந்த பெருமான் இந்த 108 பண்களும் பாடியிருக்கின்றார் என்பது என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்றது 23 பண்கள். அந்த நமக்கு கிடைத்திருக்கின்ற 23 பண்களிலே இருக்கக்கூடிய சந்தங்களையோ அந்த 23 பண்கள் கொண்டு இயங்குகின்ற அந்த பண் அமைப்பையோ இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ் உலகத்தில் இல்லாமல் போயிட்டு அதுக்காகத்தான் இந்த மகாநாட்டை அவர்கள் கூட்டியிருக்கிறாங்க நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் ஐயா. இந்த திருமுறை பாடல்களில் இருக்கின்ற தமிழ் திருமுறையில் என்ன இல்லை, சமயம் இருக்கின்றது, தமிழ் இருக்கின்றது, ஆத்மீகம் இருக்கின்றது, வாழ்வு நெறிகளை பற்றி இருக்கின்றது. இப்பெல்லாம் ஓஹோன்னு உலகத்திலே நின்று கத்துகின்றார்கள் இசை சிகிச்சை என்று. இசை சிகிச்சையை முதலிலே கண்டுபிடித்த பெருமகன் ஞானசம்பந்த பெருமான் அதான் சொன்னார். என்ன சொன்னார், நான் சொன்னேன், கபாலீச்சரத்தான் அந்த அட்டுட்டல் காணாது போதியோ பூம்பாவாய் அங்கே
அந்த குடத்திலே 15 ஆண்டுகள் சாம்பலாக இருந்த பூம்பாவையனுடைய அந்த அங்கத்தை பார்த்து அந்த ஞானசம்பந்தம் பெருமாள் பெருமான் அற்று அந்த அருள் செய்து கொண்டு வருகின்றான். நீ இந்த குடத்திலே சாம்பலாக இருக்கின்றாய், வெளியே வா. இதனுடைய பெருமையை உங்களால் உணர முடியாமல் இருக்கின்றது என்பதை நினைத்து நான் அழுகின்றேன். ஏன் சுவாமி அங்கிருந்து வந்தார், இவரேன் வந்தார். அவர்கள் பெறக்கூடிய ஆக்கள் நீங்கள் போ பார்ப்பதால் பல மாதம் செல்லும். தருமபுர ஆதி இனத்துக்குள்ளே பிரவேசித்து குருமகா சன்னிதானத்தை சந்திப்பதற்கு 3 மாதம் செல்லும். நீங்கள் இப்போ நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இறைவன் தானே கீழே வந்து வாரான். மின்னம்பலத்தில் பொன்னம்பலத்தை பற்றி போட்டிருக்கிறார் ஐயா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடல்களெல்லாம் அங்கே இருக்கிறது. உங்களோட பிள்ளைகளெல்லாம் எதிர்காலத்தில் ஆங்கிலம் தான் சொல்லுவார்கள். எந்த ஒரு பிள்ளையர வாயிலும் தமிழ் பேசாது. திருமுறை என்பது பாடப்பட மாட்டாது என்பதற்காகத்தான் நான் கண்ணீர் விடுகின்றேன். இவையெல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு விடயமாகிவிட்டது. திருத்தாண்டகம் எப்படி பாடுவது தெரியாது, பஞ்சமம் எப்படி பாடுவது தெரியாது, பழந்தக்கரகம் எப்படி பாடுவது தெரியாது. 108 சந்தங்கள் இருக்கின்றதே, 108 வண்ணங்களை சம்பந்தர் பாடிவிட்டு போயிருக்கின்றார்களே, இவ்வளவு இசை இலிசை விகிற்பங்களை பாடியிருக்கின்றாரே சம்பந்தர். அருமையான தமிழ், நாம் தமிழ் பேசுகின்றோம், தமிழுக்கு தனி நாடு வேண்டுகின்றோம், அடிபடுகின்றோம், ரத்தம் செஞ்சுகின்றோம். எப்படி தமிழை எங்கே யார் காடு எங்கே இருக்குது தமிழ்? இவற்றை பயிற்சி செய்து இவற்றை முறையாக பயின்று, இது சும்மா கண்ணா பின்னமாக பாடிட்டு போகிற விடயம் இல்லை. கண்ணா பின்னமாக பாடினா கண்ணா பின்னமாக தான் அருள் கிடைக்கும். பசு பால் தராது, தென்னையிலேருந்து காய் கிடைக்காது, குழந்தை நல்லதாக கிடைக்காது, தண்ணி நல்லது கிடைக்காது, காய்கறி நல்லதாக கிடைக்காது. இது சரியாக பாடினாத்தான், அதற்காகத்தான் அந்தந்த பண்ணில் அந்த பண் மரபு முறை பாடாமல் பாடப்பட வேண்டும் என்பது அதுதான் பண்முறை. அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம் வாயெல்லாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. நல்ல கதிக்கு எந்த விதமான குறையும் இந்த உலகத்தில் இல்லை. கண்ணில் நல்லகுது உறும் கையுமல வளநகற்பண்ணில் நல்லாளோடும் பிறந்தகை இருந்ததை எண்ணில் நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். சுவாமி சொல்றார், என்ன புண்ணியம் செய்தனை மனமே, இருங்கடல் வையகத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனுடைய முழுமணி தருணங்கள் மண்ணும் காவிரி சூழ் திரு பலம் சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனால் அப்பா உனக்கு இந்த சரீர யார் கிடைச்சிருக்குதே, நீ இறைவனை பாடுறதுக்கெல்லாம் தந்திருக்கிற. பன்னியாதரித்து காவிரி சூழ் திருவலம் சுழிவானனை பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடும் என் பாட்டற்கு பாசுபதம் என்றவன் பத்தருள்ளீர் கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான் அக்கூத்தருக்கு ஆட்பட்டு இருப்பது என்றோ நம் தம் கோலம். நம்மால் இயலக்கூடிய ஒரே ஒரு விடயம் நாம கோல உடம்ப வச்சு என்றாம் கொஞ்சம் முடியாட்டி படுத்துறோம். காலையில் எழும்பியிருக்க கால் ஒர்க் பண்ணதில்ல. ஞானசம்பந்த பெருமானுடைய இசை வாண்மை இசை நுட்பம் பல ஒரு நாளையில ஒரு வருஷத்துல ஒரு ஆண்டுல சொல்லக்கூடிய விடயம் அல்ல. தெரிந்தது மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒன்று மாத்திரம் மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு ஐயா வந்ததுனாலே முடித்து விட்டு போகட்டும். குறுஞ்சீர் வண்ணத்தை ஞானசம்பந்த பெருமான் எப்படி பாடி இருக்கின்றார் என்பதை நீங்களே கையில் அளவு பிடிச்சு பார்த்துங்களுங்க. நான் இப்போ முன்னுக்கு பாடினதுதான். புவம் வழி கனல் புனல் புவி கலை உரை மறை திரு குணம் மாமர் நெறி திவமலி தரு சுரர் முதலிய திகழ் தரும் உயிர் அவை அவை தம பவமலி தொழில் அது நினைவொடுப்பது மன்னன் மலரது மருவிய சிவன் அது சிவபுரம் நினைப்பவர் செழு நில நினை நிலை பெறுவர்.
இப்படி 100 வண்ணங்கள், 100 வண்ணம், இப்படி 108 சந்தம், அது வேற இயலிசை விகற்பம், அது வேற தமிழை பின்னி புணைச்சி அள்ளி துள்ளி போட்டு அப்படியே அடித்து பொழிஞ்சு விட்டுருக்கிற தன்னுடைய பாடல்களில் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மிக 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 நுட்பமான இசைவாண்மையை உலகத்திலே முதல்ல சொல்லி வைத்தவர் ஞானசம்பந்த பெருமான். கண்டை பாய பரே, கண்டை பாய சுனை நீல மட்டு அல்லும் கேதர மே தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலை இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் வண்டு பாட மயில் ஆல வண்டு பாட மயில் ஆல மான் கண்டு துள்ள கண்டை போய சுனை நீல மட்டு அலரும் கேதாரம். இதெல்லாம் தருமி ஆதீனத்தில் 5 ஆண்டுகள் காவி உடைச்சு ஒருத்தராக்கம் கட்டி காலையில் 4 மணிக்கு படித்தாத்தான் வரும். சும்மா ரோட்டில் இருந்து பாடினாப்பில் வரப்போகிறதில்ல. படித்து சன்னிதானங்களுக்கு பாடி காட்டி அவர்கள் ஆமாம் சொன்ன அப்புறம் தான் நமக்கு பட்டம் கொடுப்பாங்க. 5 ஆண்டுகள் பயிற்சி, 11,000 திருமுறை இங்கே வரணும். இங்கே இருந்து பிரியோசனம் இல்லை, பேப்பரில் தூக்கி பார்த்து இங்கே வரணும். இதில் கம்ப்யூட்டர் சாதாரணமான பயிற்சி இல்லை. இதை தமிழுலகம் இழந்து நிற்கின்றதே என்பதை நினைத்து மனமிறங்கி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அறிவிக்கிறேன்.